தமிழின் இனிமை மறவாய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இந்த வீடியோவில் த வேஸ்ட்லேண்ட் அப்படின்றதோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க் எழுதின ஆத்தரான டிஎஸ் எலியட்டோடைய பயோக்ராஃபியும் பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய பயோக்ராஃபி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்லேண்ட் வந்து யார் எழுதுனா, எப்படி எழுதுனாங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணால், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை நம்ம அதோட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற பார்ட் டூ வீடியோவில் வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு சம்மரி வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்துட்டிங்கன்னா தான் நம்மளுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம டிஎஸ் எலியட்டோடைய பயோகிராஃபி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஎஸ் எலியட்டோடைய ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஸ்டோன்ஸ் எலியட் அப்படின்றாங்க. தாமஸ் ஸ்டோன்ஸ் எலியட், இவர் வந்து 1888 பிறந்திருக்காரு. அண்ட் இவருடைய ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கிற ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காரு. அண்ட் இவருடைய யூஜியை வந்து, அதாவது அண்டர் கிராஜுவேட் வந்து எங்கே முடிச்சிருக்காரு அப்படின்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்காரு. இந்த இயர் 1906 முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு லிட்டரரி சர்க்கிளில் ஒரு ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 16th and 17th century இருக்கிற நிறைய போயிட்ரியை வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ரெனேசான்ஸை வந்து இவர் ரொம்பவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டான்டேவோடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், அப்புறம் அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷனும் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு இவர் எந்த மாதிரியான விஷயம்லாம் அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா ஈஸ்டர்ன் ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி அப்படின்றாங்க. ஸோ டான்டே கிட்ட இருந்து ஈஸ்டர்ன் ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி வந்து எடுத்துக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக டான்டே அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ரெனேசான்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கிரேட்டஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19th century இருந்த ஃப்ரெஞ்சு சிம்பாலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெஞ்சில் சிம்பாலிஸ்ட் இருந்திருக்காங்க, அவங்க தான் நிறைய பேர் இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் நேம்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களாம் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் பியோடலைன், ஆர்தர் ரிம்பவுட், ஸ்டீஃபன் மெலாம் அண்ட் எலியட்டோடைய ஃபேவரட்டான ஜூல்ஸ் லஃபோஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த நேம்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலியட் வந்து அவங்கக்கிட்ட இருந்து, இந்த ஃப்ரெஞ்சு சிம்பாலிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சென்சுவலான ஒரு விஷயத்தை வந்து அட்டென்ஷன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா சிம்பாலிக் இமேஜஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபீச்சர்ஸை வந்து இவர் அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. பிகாஸ் இது வந்து ஹால்மார்க் ஆஃப் ஹிஸ் பிராண்ட் ஆஃப் மாடர்னிசம் அப்படின்றாங்க. மாடர்னிசமில் இந்த சிம்பிள் அப்படின்றதும் இல்லை இமேஜ் அப்படின்றதே வந்து ரொம்பவே நிறையாவே யூஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரரி ஒர்க்ஸுக்கு அதை வந்து இவர் இமிடேட் பண்ணார். அதில் நிறையாவே அட்டென்ஷன் பண்ணி நிறையா போயிட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் எலியட் அவருடைய மாஸ்டர் டிகிரியை வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே முடிச்சிருக்காரு. இந்த இயர் 1910 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் அண்ட் ஜெர்மனி இங்கெல்லாம் போய் நிறையா விஷயங்களை வந்து படிச்சிருக்காரு அப்படின்றாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹீ செட்டில்டு இன் இங்கிலாந்து அப்படின்றாங்க. கடைசியில் வந்து இங்கிலாண்டில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இந்த இயர் 1914 வந்து செட்டில் ஆயிருக்காங்க. பிகாஸ் அட் த பிரேக் டவுன் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் அவர் அங்கேயே வந்து செட்டில் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டடியிங் அட் ஆக்ஸ்போர்ட், ஆக்ஸ்போர்டில் அவர் படிச்சுட்ருக்காரு. அந்த டைம்லேயே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டீச்சிங் அண்ட் ஒர்க்கிங் அட் பேங்க் அப்படின்றாங்க. ஸோ டீச்சிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க, அட் த சேம் டைம் பேங்க்லேயும் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றாங்க. இந்த இயர் 1915 ஹீ மேரிட் பிரிட்டிஷ் ரைட்டர் விவின் ஹேவுட் அப்படின்றாங்க. ஸோ இந்த 1915 வந்து அவருக்கு ஒரு பிரிட்டிஷ் ரைட்டரோட மேரேஜ் ஆகுது. அவங்களோட நேம் விவின் ஹேவுட் அப்படின்றாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1933 அவங்களையும் டிவோர்ஸும் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அந்த லேடிக்கு வந்து ரொம்பவே புவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இருந்ததுனால அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆஃப் 1921 எலியட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா நர்வஸ் பிரேக் டவுன் அப்படின்றாங்க. ஸோ அவருக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த நர்வஸ் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு நடக்குது. அண்ட் தென் அவருக்கு அந்த நர்வஸ் பிரேக் டவுனுக்கு அப்புறம் இந்த இயர் 1917 அவர் கிட்டத்தட்ட அவருடைய எல்லா சக்ஸஸையும் வந்து அடைஞ்சிட்டாரு. அதாவது ஒரு லிட்ரரி இதில் வந்துட்டு நிறையாவே சக்ஸஸ் அடைஞ்சிடுறாரு. எதன் மூலியமா அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ், ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதனுடைய டைட்டில் என்ன அப்படின்னா ப்ரூஃப்ரோக் அண்ட் அதர் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வந்து இது பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா த லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃபிரட் ப்ரூஃப்ரோக் அப்படின்றது வந்து ஒரு ஆட் ஆயிருக்கு.
அதனால தான் இதனுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோக் அண்ட் அதர் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவருடைய ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு டைம் அப்படின்றாங்க. இந்த ஒர்க்கை இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் எலியட்டோடைய அந்த ரெப்யூட்டேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ரா பவுண்ட் அப்படின்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எஸ்ரா பவுண்டை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. அண்ட் எஸ்ரா பவுண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார், த வேஸ்ட்லேண்ட் பப்ளிஷ் பண்ணுறது கூட நிறைய ஹெல்ப் பண்ணார். ஸோ அதனால தான் டிஎஸ் எலியட்டோடைய ரெப்யூட்டேஷன் வந்து நிறையவே டெவலப் ஆச்சு அப்படின்றாங்க. அண்ட் தென் எஸ்ரா பவுண்டை பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீ இஸ் த அதர் டவர் ஆஃப் மாடர்னிஸ்ட் போயிட்ரி அப்படின்றாங்க. ஸோ இந்த மாடர்னிஸ்ட் போயிட்ரியோடைய இன்னொரு டவர் வந்து எஸ்ரா பவுண்ட் தான் அப்படின்றாங்க. பிகாஸ் அவங்க இந்த மாடர்னிஸ்ட் போயிட்ரியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதில் இவங்களுக்கு வந்து பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எலியட்டோடைய நர்வஸ் பிரேக் டவுன் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் எலியட் வந்து த வேஸ்ட்லேண்டை வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் தென் இவர் என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா த வாய்ஸ் ஆஃப் மாடர்னிசம் அப்படின்றாங்க. ஸோ வாய்ஸ் ஆஃப் மாடர்னிசம் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் லண்டனில் இருக்கும்போது தான் இவருடைய ரைட்டிங்கை வந்து நிறையவே இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து ஃபவுண்டர் ஆஃப் தி குவார்டர்லி க்ரைட்டீரியன் அப்படின்றாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியன் அப்படின்றது ஆக்சுவலாக ஒரு ஜேர்னல். இந்த ஜேர்னல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1922 வந்து டிஎஸ் எலியட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு குவார்டர்லியாக பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தது, அண்ட் கொஞ்சம் பீரியட்ஸ் எல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் மந்த்லி வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் இது வந்து எப்போ எண்ட் ஆச்சு அப்படின்னா 1939 வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். இந்த க்ரைட்டீரியன் அப்படின்றதுல தான் நம்மளுடைய டிஎஸ் எலியட்டோடைய வேஸ்ட் லேண்ட் அப்படின்ற ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதனுடைய கான்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது இதுக்கு ரெகுலராக வந்து ரிவ்யூ அனுப்புகிறவங்க இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டெல்லோ, விர்ஜீனியா வூல்ஃப், இஎம் ஃபாஸ்டர், டபிள்யூபி ஈட்ஸ் அண்ட் எஸ்ரா பவுண்ட் அப்படின்றாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னலுக்கு கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த க்ரைட்டீரியன் அப்படின்ற டைட்டிலை வந்து இந்த ஜேர்னலோடைய டைட்டிலை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிஎஸ் எலியட்டோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய நேம் என்னன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். இதிலிருந்து இவங்க நிறையா வந்து ரிவ்யூஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து ஃபிலாசபிக்கல் ரிவ்யூஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் எலியட்டோடைய ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான கிளாசிக்ஸ் இருக்குது, அந்த கிளாசிக்குமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, இதில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டிஎஸ் எலியட்டோடைய ஒர்க்கை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அவர் யூஸ் பண்ண இந்த அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்றாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் ஆஃப் சிம்பாலிக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதனுடைய மீனிங்ஃபுல்னஸையும் அதே மாதிரி ஆஃப் அண்ட் கேஓட்டிக் கான்கிரீட் இமேஜரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டிவ் இன்னொரு ஆப்ஜெக்டிவ் இருக்கிற இந்த ரிலேஷனை வந்து கரெக்டாக அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்னாலே வந்து டிஎஸ் எலியட் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இந்த இயர் 1927 வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலிக்கன் ஆட்டிடியூடை வந்து கொஞ்சம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தது. பிகாஸ் இவர் இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற இதையெல்லாம் வந்து இவருடைய ஒர்க்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு போயம் எழுதுறாரு, அது வந்து ஆக்சுவலாக 6 parts அப்படின்றாங்க. அந்த போயட்ரியோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் வெட்னஸ்டே அப்படின்றாங்க. ஸோ ஆஷ் வெட்னஸ்டே இந்த இயர் 1930 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 6 parts போயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதர் ரிலீஜியஸ் ஒர்க்ஸ் இன் த ஏர்லி பார்ட் ஆஃப் தி 1930s வந்து நிறையா ரிலீஜியஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவருடைய எப்பிக்கான 4 quartets அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1943 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவரை வந்து எலியட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவர் ரொம்பவே வீட் அண்ட் ஃபிலாசபிக்கல் ப்ரீ ஆக்குபேஷன் வித் டைம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வோக்கல் ரேஞ்ச் டு எக்ஸாமின் ஃபர்தர் ரிலிஜியஸ் இஷ்யூஸ் அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து ரொம்பவே வீட்டாகவும் ஃபிலாசபிக்கலாகவும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலிஜியஸ் இஷ்யூவை வந்து ரொம்பவே தைரியமாக எடுத்து சொல்கிற ஒரு பர்சனாகவும் யார் இருந்தாங்க அப்படின்னா டிஎஸ் எலியட் வந்து இருந்திருக்காரு அப்படின்றாங்க. அண்ட் தென் இவருடைய முக்கியமான பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளே அப்படின்னு சொல்லலாம், மர்டர் இன் த கத்தீட்ரல் அப்படின்றது. இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1935 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வேர்ஸ் ட்ராமா அப்படின்றாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பிளே, இதை வந்து வேர்ஸ் ட்ராமா அப்படின்றாங்க. ஸோ போயிட்ரி இவர் எழுதிட்டு இருந்தனால அந்த இதில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா வேர்ஸ் மாதிரி தான் எழுதியிருக்காங்க, அதனால தான் இதை வந்து வேர்ஸ் ட்ராமான்னு சொல்கிறாங்க.
இதில் வந்து மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பெக்கெட். இவங்களை வந்து ஒரு ஆர்ச் பிஷப்பாக இருப்பாங்க, இவங்களை வந்து கொன்றுவாங்க. ஸோ அதனுடைய ஸ்டோரியை சுற்றி தான் இந்த மர்டர் இன் த கேத்தீட்ரல் அப்படின்றது வந்து மூவ் ஆகும். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதையும் வேணாலும் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அதர் ஃபோர் மேஜர் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் ஒரு நாலு பிளேஸ் வந்து எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபேமிலி ரீயூனியன் அப்படின்ற ஒர்க்கு 1939 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் த காக்டெயில் பார்ட்டி இன் த இயர் 1949, அப்புறம் த கான்ஃபிடென்ஷியல் கிளர்க் இன் த இயர் 1953, அண்ட் த எல்டர் ஸ்டேட்மென் அப்படின்ற ஒர்க்கை 1959 எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் வேர்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய லைஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஹோல் லைஃப்மே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்ஹாப்பியாக தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறாரு இந்த இயர் 1957. ஸோ இந்த செகண்ட் மேரேஜ் வந்து அவருக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. அண்ட் ஃபைனலாக 1965 இவர் வந்து இறந்து போயிடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரெசிபியன்ட் ஆஃப் அ நோபல் ப்ரைஸ் அப்படின்றாங்க. இவர் வந்து நோபல் ப்ரைஸும் வாங்கியிருப்பார் இந்த இயர் 1948 வாங்கியிருக்காரு. ஸோ இவர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா த ஆத்தர் ஆஃப் தி சென்ச்சுரிஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் போயம் அப்படின்றாங்க. ஸோ த ஆத்தர் ஆஃப் த சென்ச்சுரிஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் போயம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து சென்ச்சுரிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயட் அப்படின்றாங்க. ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த லிட்ரேச்சர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. அதே மாதிரி மாடர்னிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இவருடைய போயட்ரி அண்ட் பிளே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டிஎஸ் எலியட்டை பற்றின இன்ட்ரொடக்ஷன் இதோட போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் லேண்டோடைய ஒரு இன்ட்ரோவை பார்த்தலாம். அண்ட் டிஎஸ் எலியட்டை பற்றி நம்ம ஏதாவது சொல்ல மறந்துட்டோம் இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது தவறாக ஏதாவது பாயிண்ட் சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வேஸ்ட் லேண்டோடைய ஒரு பிரீஃப் இன்ட்ரொடக்ஷன் என்ன, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம். எஸ் ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம், அது கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் விஷயம்லாம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். த வேஸ்ட் லேண்ட் அப்படின்றது வந்து அது பப்ளிஷ் ஆன போது ரொம்பவே சென்சேஷனலான நியூஸை வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றாங்க. அண்ட் இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1922 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் எதனால் இது வந்து அவ்வளோ தூரம் இது பண்ணாங்க அப்படின்னா அது படிக்கிறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டியாகவும் அதே மாதிரி போயம் வந்து ரொம்பவே லென்த்தியாகவும் இருந்திருக்கு. அதனால தான் இதை வந்து படிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால இது ஒரு மாதிரி சென்சேஷனலான நியூஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அப்படி இருந்தாலுமே கூட இட் இஸ் டுடே த மோஸ்ட் வைட்லி டிரான்ஸ்லேட்டட் அண்ட் ஸ்டடிட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் போயம் ஆஃப் தி 20th சென்ச்சுரி அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்பவே வைடாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் போயிட்ரியில் இதை ரொம்பவே படிக்கிறாங்க, இதை வந்து ரொம்பவே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 20th century இருக்க போயிட்ரியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலியட் வந்து இந்த மாடர்ன் லைஃப்பை பற்றின ஒரு விஷனாக தான் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் லைஃப்பில் வந்து எப்படி இருக்காங்க, அதாவது சோல்லெஸ்னஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ரீடர்ஸ் இதை படிக்கும்போது ஃபஸ்ட் அவங்க என்கவுண்டர் பண்ணுறதே அதை தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால இது ரொம்பவே சென்சேஷனலாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் இந்த வேஸ்ட் லேண்ட் அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற ஒர்க் அப்படியே இல்லை அப்படின்றாங்க. பிகாஸ் இது ஒரிஜினல் டிராஃப்ட் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஆனால் எலியட்டோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அதே மாதிரி அவருடைய கொலீக்கான எஸ்ரா பவுண்ட் அப்படின்றவங்க தான் இதை வந்து ரிவைஸ் பண்ணி நிறைய மேஜர் கட்ஸ் அண்ட் கம்ப்ரெஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அவர் கிட்டத்தட்ட ரொம்பவே ஹெவி எடிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் எலியட்டோடைய ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, யார் ஹெய்வுட் இருக்காங்கள அவங்கள பற்றினா கொஞ்சம் டிஸ்கஷன் இந்த சீனெல்லாம் வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம இஸ்ரா பவுண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் லேண்டை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மாடர்னிஸ்ட் போயிட்ரி அண்ட் பிகம் பாசிபிளி த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் போயம் ஆஃப் தி சென்ச்சுரி அப்படின்றாங்க. எஸ் ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் ஒரு மாடர்னிஸ்ட் போயிட்ரி அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக ஒரு டச் ஸ்டோனாக வந்து இருந்தது வந்து இந்த வேஸ்ட் லேண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து பேசுகிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஃப்ராக்மெண்டடாக இப்போ ஒவ்வொரு பார்ட்டை வந்து பிரித்து பிரித்து ஃப்ராக்மெண்டடாக இந்த போயிட்ரியை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ரா பவுண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் வாய்ஸ் அப்படின்றத வந்து இவர் எப்படிலாம் மாற்றிருக்கார் அப்படின்னா இதனுடைய டோன் அப்புறம் இதனுடைய ஃபார்ம் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே அழகாக வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் இவர் ஸ்டார்டிங்கில் இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து அந்த லிட்ரரி சர்க்கிளில் இருந்தவங்களாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்க. பட் எஸ்ரா பவுண்ட் தான் வந்து அவங்கள சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதை பப்ளிஷும் பண்ணார் அப்படின்றாங்க.
அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃப்ராக்மெண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஃப்ராக்மெண்டேஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மாடர்ன் கல்ச்சர் அண்ட் அதனுடைய ட்ரெடிஷ்னல் அண்ட் ரிச்சுவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற லேக்கிங்கை வந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் அந்த ஃப்ராக்மெண்டேஷன் இருந்தாலுமே கூட அது வந்து மாடர்ன் வேர்ல்டை வந்து மாடர்ன் கல்ச்சர் இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இப்படிலாம் இருக்கும்போது அது வந்து ரொம்பவே பெசிமிஸ்டிக்கான வியூ பாயிண்ட்டை தான் இவர் வந்து கொடுத்துருப்பார் அப்படின்றாங்க. எதை பற்றின பெசிமிஸ்டிக்கான வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னா மித்திக்கல் ரிலிஜியன் அப்புறம் வந்து இந்த ஹியூமானிட்டிஸ் இதை பற்றின ஒரு மாதிரி பெசிமிஸ்டிக்கான ஒரு ஐடியா வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிக்கும்போது அந்த ரீடர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து இனி ரினியூவல் பண்ணணும், நம்ம நிறைய விஷயங்களில் மறந்துட்டுருக்கோம் மாடர்ன் வேர்ல்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எஸ்ரா பவுண்ட் வந்து இதை எதுக்காக ரிவ்யூ பண்ணார், எதுக்காக இந்த மாதிரி மேஜர் கட்ஸ் அண்ட் கம்ப்ரெஷன் பண்ணார் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி டிஎஸ் எலியட்டுக்கு வந்து அந்த நர்வஸ் பிரேக் டவுன் ஆயிருக்கும், அதனால் இவரால் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிருக்கும். அதனால் மட்டும்தான் எஸ்ரா பவுண்ட் வந்து உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வேணுங்கிற அந்த ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. பிகாஸ் இவங்க வந்து கொலீக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அதனால தான் இந்த ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்படிலாம் அதை கட் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணனால அது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே கம்ப்ரெஷனாகவும் இருக்கு, எலிப்சஸ் அண்ட் ரிடக்ஷன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ரொம்பவே கம்ப்ரெஸ் பண்ணி ஃப்ராக்மெண்டடாக ஆயிருச்சு அப்படின்றாங்க. ஸோ தட் இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அப்சிக்யூர் அப்படின்றாங்க. அப்சிக்யூர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே என்ன சொல்கிறது ஃப்ராக்மெண்டடாக இருக்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இது என்ன தான் வந்து டிஃபிகல்ட் ஒர்க்காக இருந்தாலுமே இதை வந்து ரிச்சர் ஒன் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃப்ராக்மெண்டடாக இருக்குது, படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னாலுமே இதனுடைய அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியட் எஸ்ரா பவுன் சொன்ன எல்லா நோட்ஸையுமே எடுத்துகிட்டு அவர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த ஒர்க்கில் பண்ணலை. அதாவது இந்த கட் அண்ட் கம்ப்ரெஷன் வந்து எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ணலை. அவர் சொன்னதில் ஒரு சில மேஜர் அட்வைஸ் மட்டும் இவர் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணுறது கட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வேஸ்ட்லேண்டோடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி நிறையா என்ன சொல்கிறது போயிட்ரி நாவல்ஸ் பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதனுடைய இம்ப்ரெஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்த மேஜர் போயிட்ரியாக இருக்கட்டும் அப்புறம் நாவல்ஸாக இருக்கட்டும் பெயிண்டிங்ஸ் மியூசிக்ஸ் இந்த மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் ஆர்ட்டாக இருந்தாலுமே அதுக்கெல்லாம் வந்து ஒரு சுப்பீரியராக அமைஞ்சது தான் இந்த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற போயிட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த வேஸ்ட்லேண்ட் அப்படின்றது வந்து ஃபியூச்சர் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் அண்ட் லிட்ரேச்சர் வந்து ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்கு இதுதான் வந்து டச் ஸ்டோனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இது வந்து ஃப்ராக்மெண்டடாக இருந்தாலும் அப்சிக்யூராக இருந்தாலும் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டச் ஸ்டோனாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது மாடர்ன் போயிட்ரி இல்லை மாடர்ன் ஆர்ட்டுக்கு மாடர்ன் லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது தான் த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மற்றதெல்லாமே வந்து நம்ம சம்மரி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம இதனுடைய சம்மரி தான் போட போகிறோம். இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் டைம் ரொம்பவே எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் டாடா, டேக் கேர், பை. திஸ் இஸ் அவர் சேனல் த ரூரல் ஃபைட்டர்ஸ் ஃபைட் டு லேர்ன்.